வணக்கம் சிந்திங்க 9 ஷாப்ல உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணிருக்கேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில திருப்பதி சில பொக்கிஷ தகவல்கள் இததான் நாம தெரிஞ்சிக்க போறோம் திருவேங்கடமுடையான் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு மூலவர் விக்கிரகத்திற்கு அபிஷேகம் நடைபெறும் சுமார் 9.5 அடிகள் உயரம் கொண்ட இந்த மூலவர் சால கிராமத்தால் செய்யப்பட்ட சிலை சிற்பிகள் செய்யாத சுயம்பு வடிவமாகத்தானே உருவாகியது வைகுண்டத்தில் இருந்து மகாவிஷ்ணு அர்ச்சாவதார சுரூபமாக அவதரித்த திருவுருவம் இந்த மூலபிம்பம் இந்த மூலவருக்கு வெள்ளிக்கிழமை காலை அபிஷேகம் நடக்கிறது அபிஷேகத்திற்கு முன்னால் சுவாமி அணிந்திருக்கும் பட்டு பீதாம்பரங்கள் பட்டு உத்தரீயம் முதலியவை அகற்றிவிட்டு ஏகாந்தமாக அவருக்கு கௌபீனம் அலங்கரித்து சுவாமியினுடைய திருமேனிக்கு புனுகு தைலம் தடவி அபிஷேகம் ஆரம்பமாகிறது வேத பண்டிதர்கள் பக்த சூக்தங்களை பாராயணம் பண்ணி கொண்டிருக்க சுத்தமான தண்ணீருடன் அபிஷேகம் ஆரம்பமாகிறது பிறகு பசும்பாலுடன் அபிஷேகம் நடக்கிறது சுவாமியினுடைய திருவுருவம் சாலகிராம சிலையானதால் இவருக்கு பசும்பால் மட்டும்தான் அபிஷேக திரவியமாக உபயோகப்படுத்தப்படுகிறது மற்ற விக்கிரகங்களுக்கு நடத்தும் தயிர் தேன் இளநீர் முதலிய திரவியங்கள் இவருக்கு உபயோகப்படுத்தப்பட மாட்டாது பசும்பால் அபிஷேகம் முடிந்த பிறகு திரும்ப சுத்தோதக ஸ்நானம் சுவாமியினுடைய திருமேனி பாலின் பிசுபிசுப்பு அகற்றுவதற்காக பரிமளம் எனும் சுகந்த திரவியம் சந்தனம் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் முதலியவை சேர்ந்த பரிமளம் என்ற திரவியத்துடன் சுவாமியினுடைய திருமேனியை மத்தனம் செய்த பிறகு சுத்தோதக ஸ்நானம் செய்யப்படுகிறது இதே சமயத்தில் திருவேங்கடமுடையானின் மார்பில் வலது பக்கத்தில் இருக்கும் வியூகலக்ஷ்மி என்ற மிகவும் விசேஷமான சக்தி வாய்ந்த மகாலட்சுமி திருவுருவத்திற்கு மஞ்சள் காப்புடன் திருமஞ்சனம் நடக்கிறது இந்த பரிமளம் சுத்தோதகம் சேர்ந்த தீர்த்தம்தான் அபிஷேக ஜலமாக பக்தர்களுக்கு பிறகு விநியோகிக்கவும் படுகிறது இன்னைக்கு சுவாமிக்கு நடக்கின்ற அபிஷேகம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க நாளைக்கு சுவாமிக்கு நடைபெறும் அலங்காரம் இதை நாம் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்